திமுக முதன்மை செயலாளராக கே என் நேரு நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், திமுக முதன்மை செயலாளராக கே என் நேரு நியமிக்கப்பட்டிருக்கிறார், கூடுதல் தகவல் சொல்லுங்கள். கார்த்திகா, திருச்சியின் தெற்கு மாவட்ட செயலாளராக நீண்ட காலமாக இருந்தரக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் திமுகவினுடைய முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டு திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் தற்போது வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற திமுகவினுடைய தலைமை செயற்குழுவினுடைய அந்த அவசர குழு கூட்டத்தின் அன்றே நாம் தெரிவித்திருந்தோம், ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை தெரிவித்திருந்த முன்னாள் அமைச்சர் கே என் நேருவை மாநில அளவிலான பதவிக்கு கொண்டு வருவதென திமுக முடிவெடுத்துள்ளது. அதன்படி அந்த அறிவிப்பானது இன்று வெளியாக வாய்ப்புள்ளது என்று அன்றைக்கு நாம் தெரிவித்திருந்தோம். அன்றைய சூழலில் திமுக தலைவரிடமும் இந்த கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. கார்த்திகா, நடந்து முடிந்த இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் திமுக மிகப்பெரிய வெற்றி சென்றிருந்தது. அதில் குறிப்பாக திருச்சியில் ஒட்டுமொத்தமாக அனைத்து பதவிகளையுமே கிட்டத்தட்ட பெரும்பாலான பதவிகளை திமுக கைப்பற்றிருந்தது. இதற்கு கே என் நேருவினுடைய உழைப்பு மற்றும் அவருடைய வியூகம் மிகப்பெரிய பலனுள்ளதாக இருந்ததாக திமுகவின் தரப்பில் பேசப்பட்டிருந்த நிலையில் அவரை தலைமை கழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று திமுக முடிவெடுத்திருந்தது. அதன் அடிப்படையிலேயே இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட திமுகவில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக உறுப்பினராக இருக்கக்கூடியவர் முன்னாள் அமைச்சர், அது போக திமுகனுடைய திமுகனுடைய கழக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர் தற்பொழுது முதன்மைச்சராக கொண்டு வரப்பட்டிருக்க. ஏற்கனவே கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக திமுகவினுடைய முதன்மைச்சராக நியமிக்கப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு தற்பொழுது திமுகவினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். ஆக திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலுவினுடைய பொறுப்பானது தற்பொழுது கே என் நேருவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, தொடர்ந்து திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி மறைவை தொடர்ந்து திமுகவில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் ஏற்கனவே முதன்மை செயலாளராக இருந்த துரைமுருகன் பொருளாளராக மாற்றப்பட்டார். தொடர்ந்து டி ஆர் பாலு இந்த பதவியை வகித்தார். இந்நிலையில் கே என் நேருவுக்கு இந்த பதவி தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனோட முக்கியத்துவம் எப்படி? நிச்சயமா கார்த்திகா, நீங்க குறிப்பிட்டது போல மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு பிறகாக கூடிய அவசர பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக திமுகவினுடைய தலைவராக திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வகித்து வந்த பொருளாளர் பதவியானது திமுகவினுடைய முதன்மைச் செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் கலக்கப்பட்டது. அதன் பிறகாக அந்த முதன்மைச் செயலாளர் பொறுப்பானது டி ஆர் பாலு கலக்கப்பட்டது. அந்த பொறுப்பு தான் தற்போது கே என் நேருவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமாக கட்சியினுடைய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் கவனம் செலுத்துவது, அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சியினுடைய சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிப்பது, அது போல புதிய சிறிய மற்றும் நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகள், அதே போல கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவது உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் இந்த முதலமைச்சர் ஈடுபடுவார். திருச்சியினுடைய தெற்கு மாவட்டத்திலாக இருந்த கே என் நேரு தற்பொழுது கட்சியினுடைய மாநில பதவிக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதால் அந்த பதவிக்கு புதிதாக ஒருவரை திருச்சியிலிருந்து நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அது குறித்தும் நாம் அன்றைக்கு தெரிவித்திருந்தோம். குறிப்பாக முதன்மைச்சராக கே நேரு கொண்டு வரப்பட்டிருப்பதால் திருச்சி மாவட்டத்தினுடைய புதிய செயலாளராக 2 பேர்கள் அறிவித்தது. குறிப்பாக முன்னாள் திருச்சியினுடைய துணை மேயராக இருந்த அன்பழகன் அவர்களுடைய பெயர் அந்த மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சட்டமன்ற உறுப்பினர் தற்போது திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அன்பில் கே மகேஷ் விஜயமொழி அவர்களும் அந்த பொறுப்பிற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். திமுகவின் முதன்மை செயலாளராக கே என் நேரு நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்னதாக டி ஆர் பாலு வகித்த அந்த பதவி தற்பொழுது கே என் நேருவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. டி ஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற நிலையில் தற்பொழுது கே என் நேரு அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். அந்த அன்பின் செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.